மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம்ப்பா. ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற நேரத்தில் பத்தாம் வகுப்பு பாடத்தை தமிழ் பாடத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று 29/5/2021 சனிக்கிழமை இயல் 4 கவிதை பேழை பரிபாடல் புத்தக பக்கம் 83 கீரந்தையார் எழுதிய பரிபாடல். இந்த பரிபாடல் 8 தொகை நூல்கள் 1 பரிபாடல். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கழித்தொகையீடு, அகம்புறம் என்று இத்திரத்து 8 தொகை என்ற 8 தொகை நூல்கள் 1 பரிபாடல். 8 நூல்களில் 5 நூல்கள் அகம்பற்றியதும், 2 நூல்கள் புறம்பற்றியதும், அகமும் புறமும் சேர்ந்து பரிபாடல் ஒரு நூல் பற்றியும், மொத்தம் 8 நூல்கள். நற்றிணை, குறுந்தொகை, 500, அகநானூறு, கழித்தொகை, இந்த 5 அகம்பற்றியதும், பதிற்று 10, புறநானூறு ஆக 2 புறம்பற்றியதும், அகமும் புறமும் சேர்ந்து ஒரே ஒரு நூல், அதான் பரிபாடல். இந்த நூல் பற்றி, பரிபாடல் நூலை பற்றி இப்பொழுது பார்ப்போம். பரிபாடல், இந்த பரிபாடல் எழுதியவர் கீரந்தையார். இந்த பரிபாடல் 8 தொகை நூல் 1 பரிபாடல். ஆசிரியர் கீரந்தையார். ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூலாக உரையாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். இந்த கிடைத்த பாடல்கள் 24. 70 பாடல்களில் இன்று கிடைத்திருக்கக்கூடிய பாடல்கள் 24 பாடல்கள் கிடைத்துள்ளன. 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த நம் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆக சங்க இலக்கியங்களான பழங்காலத்தில் அறிவியலின் சிறப்பு எப்படி இருந்தது, விஞ்ஞான கருத்துக்கள், நம் முன்னோர்கள் விஞ்ஞானத்தில் சிறந்திருப்பதாக அப்பொழுது இருந்தும் மிகவும் பாராட்டுவதற்குரியது. ஆக நம் முன்னோர்கள் விஞ்ஞானத்தில் சிறந்திருப்பதும், இந்த இப்பொழுது அறிவியல் தொழில்நுட்பத்தோடு அந்த பழந்தமிழ் செயல்முறை எப்படி இருந்தது பற்றியும் இந்த நூல் பரிபாடல் மிக அழகாக கீரந்தையார் சித்தரிக்கின்றார். ஆக அந்த பரிபாடலில் 50 பூதங்களில் தெளிவான முறையில் உலகம் எப்படியெல்லாம் இருந்தது பற்றியும் மிகவும் தெளிவான முறையில் தெளிவாக கூறியிருக்கின்றார். அந்த இந்த கவிதை பிழையில் பரிபாடலை எழுதிய கீரந்தையர் மூலம் இந்த பாடலை இப்பொழுது பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.